நம்மளை இப்படி எடுக்கும் போது மொத்தமான குரான் அப்ப இல்ல. ஆனா சகாபாக்கள் என்ன செய்தாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, இந்த வசனத்தை குரானில் படிக்கிறார்கள். படித்த உடனே சமமானது.
இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நினைச்சனா நம்ம மார்க்கத்தை அறியாம இருக்கிறதுனாலதான் நம்முடைய பிள்ளைகளை நினைச்சனா
தான். மார்க்கத்தை பத்தி தெரியாம நம்ம வழங்கப்படையாக இருக்கிறோம். நம்ம அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தை பத்தி தெரியாத காரணத்தால மார்க்கம் தடை செய்யப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம பிள்ளைங்க என்ன செய்து செய்யக்கூடிய காரணம். நம்ம என்ன அந்த பிள்ளைய வரவே போறப்பறமும் நம்ம என்ன முகத்தே யோசனை சொல்றோம், எங்க பிள்ளை இப்படி ஆயிட்டாமா, எங்க பிள்ளை இப்படி வந்துருந்தோமா, யார் தப்போ. நம்ம என்ன மார்க்கத்தை எப்படி சொல்லிட்டு அப்படி நம்ம வழக்க தவறி என்னென்ன கடமையெல்லாம் செய்யணுமா, குர்ஆன் ஓதுறது, பிரார்த்தனை செய்யறது, சலவாத்துக்கு ஓதுறது, நிக்கர் செய்யறது, இது போன்ற எனக்கு நல்ல அமல்களை செய்யணும். நல்ல அமல்களை செய்து நம்ம என்ன செய்யணும், அந்த சுரக்க நோன்பாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வையான என்ற சுரக்கத்தை பெறதுக்காக நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதற்காக என்ன செய்யணும், இந்த இன்னைக்கு எந்த ஒரு இந்த பயானில் கலந்து கொண்ட சகோதர சகோதரிகளுடைய பொறுப்பு என்ன இருக்குதுன்னா, நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, வல்லிலும் அங்கேயும் வருவாயா, என்னிடமிட்டு ஒரு செய்தி கேட்டாலும் நீங்க அதை அதுக்கு அடுத்த மட்டும் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு இங்க என்ன பொறுப்பு இருக்குதுன்னா, நீங்க எதுல இருந்து எங்க என்ன என்ன செய்தி எல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் என்ன செய்யணும், நீ பிறருக்கு என்ன செய்யணும், ஏற்றி வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அது அவங்க நினைச்சாங்க, அவங்களே என்ன செய்யணும், இது மாதிரி மார்க்க பயனில் கலந்து அவங்களே இருந்து நன்மை அடையணும் அப்படிங்கிற நோக்கம் உங்களுடைய எல்லாருடைய உள்ளத்திலே வரக்கூடியதாக இருக்கும். இந்த பயனுடைய நோக்கம் மத்தசில மாதா மாதம் வர்ற வைக்கிற நோக்கமே இந்த மார்க்கத்தை இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் மார்க்கத்தை நிலையாக நடைமுறைப்படுத்தணும் என்ற ஒரு குறிக்கோள் தான். அப்ப எந்த நோக்கத்துக்காக இந்த பயன் வைக்கப்படுதோ அந்த நோக்கத்தை என்ன செய்யணும், நீங்களே என்ன செய்யணும், நோக்கத்தின்படி நீங்களும் செயல்பட்டு என்ன செய்யறாங்க, பிறருக்கும் என்ன செய்ய வைத்து அதனுடைய பலன்களை நாம் அனைவரும் அடைவதற்கு அல்லாஹ் அருள் பண்ணாங்க என்று கூறி நன்றியை நிறைவேற்றி வாக்கி தருவான அனுபவம் இல்லாத அப்படின்னாரு. அஸ்ஸலாமு அலைக்கும்.